அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது டோபோகிராஃபிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ கடந்த வகுப்பில் நம்ம வந்து டோபோகிராஃபி ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம விவரமாக பார்த்துருக்கோம். இன்று அதை பற்றி நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது டோபோகிராஃபி, தள விவரங்கள். தள விவரங்கள், நம்ம தள விவரங்களை பற்றி பார்க்கின்ற இன்று தலைப்புகள். ஸோ த ஆர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் கிராஃபிக் டெலினேஷன்ஸ். ஸோ த கிராஃபிக் டெலினேஷன் இன் டீட்டெயில் யூஸ்வலி ஆன் மேப்ஸ் ஆர் சார்ட். ஸோ நம்ம அந்த மேப்பில் நம்ம எப்படி அதை வரைந்து காட்டுறோம், அல்லது ஒரு சார்ட்டில் நம்ம எவ்வாறு வரைந்து காட்டுகின்றோம். ஸோ த சார்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் மேன்மேட். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ பிளேஸ் ஆர் ரீஜன் எக்ஸ்பெஷலி இன் எ வே டு ஷோ தேட் ரிலேட்டிவ் பொசிஷன் அண்ட் எலிவேஷன்ஸ். த கான்ஃபிகரேஷன் ஆஃப் எ சர்ஃபேஸ் இன்க்ளூடிங் இட்ஸ் ரிலீஃப் அண்ட் த பொசிஷன் ஆஃப் இட்ஸ். அதாவது தள வரைபடங்களில் பொதுவாக கிராஃபிக் விளக்கப்படம் அல்லது விளக்கப்படங்கள் ஒரு இடத்தின் அல்லது பிராந்தியத்தின் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த பகுதியின் அம்சங்களை பற்றி நாம் விவரிக்கக்கூடியது. ஸோ அதன் உயரம், அதனுடைய தள அந்த ஒரு இடத்தினுடைய உயரமானது எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த உயரத்தினுடைய நிவாரணம் உட்பட ஒரு நிலப்பரப்பினை மேற்பரப்பின் உள்ளமைவு மற்றும் அம்சங்களின் நிலை, அவற்றின் கட்டமைப்பு தொடர்புகளை பற்றி விவரிக்கக்கூடியது தான் நம்ம அந்த டோபோகிராஃபிஸ் அப்படிங்கிற வந்து. ஸோ இந்த டோபோகிராஃபி, வாட் இஸ் டோபோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதான் தள விவரம் என்றால் என்ன. ஸோ எதைதான் நம்ம இதில் பார்க்க போகின்றோம். ஸோ அதாவது ஒரு டெரைன், மவுண்டன்ஸ், ஹில்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், வேலிஸ், பிளெயின்ஸ். ஸோ அதாவது நம்ம ஒரு நிலப்பரப்பு, மலைகள், குன்றுகள், ஆறுகள், ஏரிகள், பள்ளத்தாக்கு, சமவெளி. ஸோ இவற்றை பற்றி நம்ம தலைப்படத்தில் எவ்வாறு நாம் வரையப்பட்டுள்ளோம், அந்த வரைந்த அந்த ஃபியூச்சர்ஸை நம்ம எப்படி வெளியில் நம்ம ஒரு மக்களுக்கு அது தெரியப்படுத்துகின்றோம், அதாவது தட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு தகவல்களை எவ்வாறு நாம் பரிமாறுகின்றோம். ஸோ அதை பற்றி நாம் இந்த இதனுடைய விவரங்களை பற்றி பார்க்க பார்க்காத இந்த டோபோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். Closely related to geodesy and surveying, which are concerned with accurately measuring the land surface, and it's also closely tied to geography and mapping. So புவி சார்ந்தவற்றை நாம் கணக்கெடுத்து அதை சரியான முறையில் துல்லியமாக நிலப்பரப்பில் காணப்படுகின்ற ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸையும் நாம் புவியியல் மற்றும் அதனை வரைபடத்துடன் பிணைக்கப்பட்டு அதை பற்றி நாம் விவரித்து கூறப்படுகின்றதான் டோபோகிராஃபிக் மேப்ஸ். ஸோ இஸ் ஸ்பெசிஃபிக் டு த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த லேண்ட் இட் இன்கார்பரேட்ஸ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃபியூச்சர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரிஸ், சிட்டிஸ், ஹைட்ரோகிராஃபி, பார்க், லேண்ட் ஃபார்ம்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் பில்டிங்ஸ். ஸோ நிலப்பரப்புகளில் நில வடிவங்களில் ஏற்பட்டிருக்குமாறு குறிப்பிடப்பட்டு அதை நாம் இயற்கை மற்றும் செயற்கை அம்சங்களை உள்ளடக்கியது. ஸோ அதாவது நிர்வாக எல்லைகள், நகரங்கள், நில மேற்பரப்புகள். ஸோ நீர் பற்றிய விவரங்களை நாம் எவ்வாறு அறிய பயன்படுகிறது, போக்குவரத்து, கட்டிடங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த தளப்படத்தில் வந்து விவரமாக கூறியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தளப்படத்திலும் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது, ஒரு மலைப்பகுதியா இல்லை குன்று பகுதிகளாக காணப்படுகின்றதா, பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றதா என்பதை பற்றியெல்லாம் இந்த டோபோகிராஃபிஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம காட்டி சொல்லியிருக்கோம். ஸோ வாட் இஸ் டோபோகிராஃபி? டோபோகிராஃபி இஸ் த ஃபிசிக்கல் அண்ட் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ
இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஒரு டோபோகிராபிக்ஸ். அதாவது இயற்கையாக அப்படின்னாக்கா தட் ஷோஸ் ஃபார் த ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ்னால் தட் எலிவேஷன், ஒரு ஒரு இடத்தினுடைய உயரங்கள், அந்த உயரம் எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த உயரம் எவ்வாறு உருவாகின்றது. ஸோ இதையெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருக்கின்றோம். ஸோ மேன்மேட் ஃபீச்சர்ஸ் சச்சஸ் அ ஸ்கூல்ஸ், ஸ்கூல்ஸ் இதை நம்ம ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் ஸ்கூல் பில்டிங்கா இல்லை அஃபீஷியல் பில்டிங்ஸா, இதையெல்லாம் நம்ம வந்து அந்த தலைப்படத்தில் காட்டுகின்றோம். அதை வந்து நம்ம மேன்மேட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம் வந்து. ஸோ இந்த மேன்மேட் ஃபீச்சர்ஸில் டோபோகிராஃபிக் மேப்ஸில் நம்ம எல்லாமே காணப்படக்கூடியதான் எலிவேஷன்ஸ், ஒரு இடத்தினுடைய இந்த தலைப்படத்தில் காணப்படக்கூடிய உயரமான பகுதி, மலைப்பகுதிகள், வேலிஸ், பாடிஸ் ஆஃப் வாட்டர்ஸ், வெஜிடேஷன்ஸ் அண்ட் மோஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு தலைப்படத்தில் எவ்வாறு காட்டப்படுகின்ற அப்படிங்கிறக்காக நம்ம ஒரு மூன்று படங்களை இங்கே நம்ம காட்டியிருக்கின்றோம். ஒவ்வொரு டோபோகிராஃபி வந்து எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது, அந்த நிலப்பரப்பினுடைய அமைப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம். லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா டோபோ மேப்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிலீஃப் அண்ட் கான்டூர்ஸ், ஸோ இந்த ரிலீஃப் அண்ட் கான்டூர்ஸ் இந்த மலைகள் எப்படி இருக்கின்ற வந்து நம்ம ஒரு கான்டூர் லைன்ஸில் வரைந்து காட்டியிருக்கோம். அந்த கான்டூர் லைன்ஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கான்டூர் லைன்ஸ் ஆர் ஆர் ஐசோ லைன்ஸ். ஸோ தீஸ் லைன்ஸ் கனெக்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எலிவேஷன்ஸ் பை ரீடிங் கான்டூர்ஸ். வி இன்டர்பிரட் ஹை, ஸ்லோ அண்ட் ஷேப் இன் த டோபோகிராஃபிக் மேப்ஸ். இஃப் கான்டூர்ஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர் த ஸ்லோப் இஸ் ஸ்டீப், பட் வென் கான்டூர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அபவுட் த ஸ்லோப் இன் மோர் கிராஜுவல்ஸ். ஸோ இந்த சம உயர கோட்டு வளைவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உயரத்தினுடைய புள்ளிகளை இணைக்கக்கூடியது. ஸோ நம்ம இடதுபுறமாக உள்ள அந்த ஒரு பிக்சர்ஸில் படத்தில் பார்த்தோம்னாக்க ஒரு நிலப்பகுதி காணப்படும், அந்த நிலப்பகுதியை பற்றி நாம் ஒரு மேப்பில் எவ்வாறு வரைந்து காட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு பகுதிகளும் எவ்வாறு அந்த புள்ளிகளை இணைக்கிறது, ஸோ அந்த புள்ளிகள் இணைக்க அதனுடைய நாம் விவரிக்கின்ற பொழுது அந்த பகுதியினுடைய நிலப்பரப்பானது ஒவ்வொரு நிலப்பரப்பும் உயர்ந்து காணப்படுகின்றதா அல்லது தாழ்ந்து காணப்படுகின்றதா. ஸோ அதாவது வந்து ஒரு மென்மையான சாய்வு மற்றும் வடிவத்தை, ஸோ அந்த வடிவத்தை அதாவது தோற்றத்தை நாம் வைத்து அந்த பகுதியினுடைய நிலப்பகுதியானது, ஸோ அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆனது எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது, ஸோ அந்த காணப்படுகின்ற நிலத்தினை நம்ம எவ்வாறு புவியியலில் விளக்குகின்றோம், அந்த விளக்குகின்ற பொழுது அந்த அந்த பகுதியானது அந்த வரைபடத்தின் மூலமாக சில அம்சங்களை நாம் விவரமாக கூறலாம். ஸோ அந்த பகுதியானது மலைப்பகுதியா அல்லது வந்து ஒரு குன்றான பகுதியா இல்லை ஒரு நீரோட்டம் பாய்ந்த பகுதியா அப்படிங்கிறத நம்ம விவரிப்பதற்காக நம்ம அந்த படங்களை நாம் பயன்படுத்திக்கின்றோம். ஸோ வென் எ பார்ட் ஆஃப் கான்டூர் லைன்ஸ் ஸோ எ ஜென்டில் ஸ்லோப் தென் வென் க்ளோஸ் டுகெதர் கான்டூர் லைன்ஸ் ஸ்லோஸ் எ ஸ்டீப் ஸ்லோப் த ஸ்பாட் எலிவேஷன் ஆர் ஹைட்ஸ் பிட்வீன் கான்டூர் லைன்ஸ் அண்ட் ஸோ ஆர் தட் ஸ்லோஸ். ஸோ இந்த கான்டூர் லைன்ஸ் ஆனது நம்ம எவ்வாறு காணப்படுகின்றது, ஸோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ அந்த கான்டூர் லைன் ஆனது மென்மையான சாய்வை காட்டுகின்ற ஒரு சம உயர கோடுகளாக நம்ம வரைந்து காட்டுகின்றோம் ஒன்று. இரண்டாவதாக ஒரு செங்குத்தான சாய்வை காட்டுகின்ற, ஸோ அந்த மலைப்பகுதியானது ஒரு செங்குத்தாக காட்டப்படுகின்ற ஒரு மலைப்பகுதியாக காட்டுகின்ற ஒரு சம உயர கோடுகள் அங்கே வரைந்து காட்டப்படுகின்றது. ஸோ அடுத்ததாக உயரம் இடையில் உயரம், ஸோ ஒரு ஒரு சில பகுதியில் நம்ம அந்த லைன் அப்படியே போயிட்டே இருக்கும், இன்னொரு பகுதியில் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்து காணப்படும், ஒரு பகுதியில் அப்படியே தாழ்வாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த நிலப்பகுதியாக நம்ம எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு டோபோகிராஃப் மேப்பில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம அதே இதை ஒரு டயக்ராம், நம்ம ஒரு லைன் வரைந்து அந்த கான்டூர் லைனை வரைந்து அதில் நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் கோடை வரைந்து நம்ம நிலப்பகுதி எவ்வாறு காணப்படுகின்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம வரைந்து காட்டினோம்னா அது வந்து மலைப்பகுதியா இல்லை சமவெளி பகுதியா இல்லை குன்று பகுதியா, ஸோ இதை நம்ம வந்து தெளிவாக காணப்படும். ஸோ அதுதான் நம்ம அந்த படத்தில் வந்து காட்டியிருக்கோம், லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் டோப்போ ஆர் இமேஜஸ். டோப்போ ஆர் இமேஜஸ் ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்ல இருக்கிற பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம நிலப்பகுதி எவ்வாறு இயற்கையாகவே அமைந்து காணப்படக்கூடிய நிலப்பகுதியை சொல்லியிருக்கோம். அடுத்த மேலே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டோபோகிராஃபிக் மேப்ஸ் டோபோசீட்ஸ், அந்த டோபோசீட்ல அதே நிலப்பகுதி எவ்வாறு காணப்படுகின்றத நம்ம ஒரு தர படத்தை வந்து விவரித்திருக்கோம்.
அதே ஒரு இமேஜஸ்ல நம்ம எவ்வாறு இருக்கிறது அதே நிலப்பகுதி அப்படிங்கிற ஒரு மூன்று விதமாக நம்ம அங்கே காட்டியிருக்கோம். ஸோ அதை நம்ம சொன்ன வந்து மென்மையான சாய்வை கொண்ட பகுதி, செங்குத்தான சாய்வை கொண்ட சம உயரக்கோடுகளில் உள்ள பகுதி, உயரம் இடையில் உயரம் எவ்வாறு காணப்படுகின்றதை பற்றி நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ த லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ அதாவது இந்தியாவுடைய நிலப்பரப்புகள், அதாவது நில வடிவங்கள், ஸோ அந்த நில வடிவங்கள் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றன. ஸோ எ நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் ஸோ தட் வி ஹவ் யூசேஜ். ஸோ இப்போ டோபோ மேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், டோபோ மேப்ஸ்னா ஒரு தர வரைபடம். ஸோ அந்த தர வரைபடத்தை நம்ம இமேஜஸ்ல எவ்வாறு காட்டுகின்றோம். ஸோ இமேஜஸ் மீன் தட் இஸ் எ விசுவல் ரெப்ரசன்டேஷன். ஸோ விசுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் எ ஃபோட்டோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெட்டீரியல் நம்ம அந்த ஒரு புகைப்படத்தை எவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளினுடைய காட்சிகள், அதாவது பிரதிநிதித்துவம், அதை பற்றி நாம் கூறப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் இங்கே நாம் கூறியிருக்கின்றோம். ஸோ அதில் இரண்டாவது படமாக நம்ம இருக்க வந்து, ஸோ அந்த படமானது அதில் பார்த்தீங்கன்னா காண்டோர் லைன்ஸ் ஒரு சம உயர கோடுகள் நம்ம வந்து அங்கே வரைந்து காட்டியிருக்கின்றோம். ஸோ அந்த கோடுகளானது எவ்வாறு அங்கே வரையப்பட்டிருக்கிறது, ஸோ அந்த வரைந்த கோடுகளை நம்ம சாதாரணமாக ஒரு புகைப்பட பொருளை எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன, ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த அதே நிலப்பகுதி ஒரு ஒரு குன்று பகுதி காணப்பட அந்த குன்று பகுதியுடைய லைன்ஸ் நம்ம எவ்வாறு காட்டியிருக்கின்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் தியர் காண்டூர் லைன்ஸ். ஸோ இந்த காண்டூர் மேப்ஸ் உடைய லைன்ஸை நம்ம வந்து காட்டியிருக்கோம். காண்டூர் லைன்ஸில் வந்து ஒரு ரெட் கலரில் காட்டியிருக்கோம், ஒரு ஸ்பாட் ஹைட் பெஞ்ச் மார்க் வந்து ப்ளூ கலரில் காட்டியிருக்கோம். ஸோ காண்டூருடைய எலிவேஷன்ஸை நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது காட்டியிருக்கோம். ஸோ இப்போ இந்த காண்டூர் மேப்ஸோடைய எலிவேஷன்ஸ், அதாவது காண்டூர் மேப்ஸ் லைன்ஸ் ரெப்ரசன்ட் த எலிவேஷன் அட் த லைன் இஃப் வி டு வாக் அக்ராஸ் எ லைன் யூ ஆர் தட் ஆர் சேஞ்சிங் ஆஃப் த எலிவேஷன்ஸ். அப்போ ஒவ்வொரு பகுதியினுடைய உயரமானது எவ்வாறு காணப்படுகின்றதை நம்ம அதில் அந்த படத்தில் வரைஞ்சி காட்டியிருக்கோம். ஸோ அப்போ அதில் ஸ்பாட் ஹைட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காண்டூர் லைனை வரைஞ்சிருக்காத சம உயரக்கோடுகளை வரைந்து காட்டியிருக்கின்றோம். ஏன் வந்து நம்ம அங்கே ஒரு ஸ்பாட் ஹைட்னு கொடுத்துருக்கோம், அட் பெஞ்ச் மார்க்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்பாட் ஹைட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய தலை உயரம், அதாவது அந்த பகுதியினுடைய தலை உயரம் வந்து எவ்வாறு காணப்படுகின்றது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம 1570 அந்த சமவெளி கோட்டினுடைய உயரமானது 1570 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட அந்த பகுதியுடைய 1703 அப்படின்னு ஒன்று காட்டியிருப்போம். ஸோ அந்த பகுதியை தான் நம்ம வந்து உயரமான பகுதியாக நம்ம அதை காட்டுறோம். ஸோ தட் இஸ் த எலிவேஷன் ஆஃப் எ சர்டைன் பாயிண்ட்ஸ், அந்த பகுதி மட்டும் அந்த இடத்துல உயர்ந்து காணப்படுகின்றது. ஸோ அந்த உயர்ந்து காணப்படுகின்ற பகுதியை தான் நம்ம வந்து ஸ்பாட் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு இடத்தினுடைய உயரம் என்பது ஒரு வரைபடத்தில் ஒரு துல்லியமான புள்ளியாகும். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன்ஸை நம்ம வந்து அதில் காட்டுறோம். அதனுடன் ஒரு ஒரு உயரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த உயரத்தை பதிவு செய்யப்பட்டுள்ள இடத்தில் ஒரு கொடுக்கப்பட்ட தரவுக்கு மேலே அதன் உயரத்தை குறிக்கக்கூடிய பகுதி தான் ஸ்பாட் ஹைட் அப்படிங்கிற வந்து. எ ஸ்பாட் ஹைட் இஸ் அன் எக்ஸாக்ட் பாயிண்ட் இன் and a map with an elevation recorded besides it that represent its height above that give one a datums. So adu kila nama vandu oru pagadhi nama kurithu kaatirukom. So adha dhaan nama vandu spot height abingiradha inge velakirukom. Irandavaga pinch mark abingira oru pagadhi adhe eduthu nama kuduthirukara neenda oru grade. So adha dhaan nama vandu oru pinch mark abingira oru pinch nammudaiya ஒரு மேசை எப்படி காணப்படுகின்றதோ அதே போல காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் பெஞ்ச் பகுதி அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ஒரு நீண்ட குறியீடுகளை நம்ம அங்கே குறித்து அந்த இடத்துல நம்ம விளக்கியிருக்கோம். ஸோ இட் எ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ த பாயிண்ட் ஆஃப் எ ரெஃபரன்ஸ் பை விச் சம்திங் கேன் பி மெசர்டு. ஸோ அப்போ அந்த நம்ம ஏதாவது ஒன்று வந்து அதை மெசர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா தட் மெசர்ட் இன் எ சர்வேயிங் எ பெஞ்ச் மார்க் இஸ் எ போஸ்ட் அல்லது அதர் permanent mark established at a known elevation that is used as the basis for measuring. So the measuring the elevation of the topographic points அப்படிங்கறது. அத தான் நம்ம வந்து ஒரு topographic points நம்ம இந்த தலப்பத்துல சொல்லி இருக்கோம். அதாவது ஒரு அளவுகோல் என்பது
எதையாவது அளவிடக்கூடிய குறிப்பு புள்ளியாகும். ஸோ அந்த குறிப்பு புள்ளியானது வந்து ஸோ இந்த அளவீட்டுக்கான அடிப்படையாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அறியப்பட்ட உயரத்தில் பிற நிலப்பரப்பு புள்ளிகளின் உயரத்தை அளவிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ காண்டூர்ஸ் அண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை இப்போ காண்டூர் மேப்ஸ், இப்போ காண்டூர் மேப்ஸ்னாக்க ஜாயிங் ஏ பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஈக்குவல் எலிவேஷன்ஸ், அதாவது ஈக்குவல் எலிவேஷன் ஒரே உயரமாக உள்ள கோடுகளை நம்ம வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ எப்படிய given level such as mean sea level, கடல் மட்டத்தினுடைய உயரத்தில் ஒரு குறிப்பிட்ட மட்டத்திலிருந்து சம உயரத்தில் உள்ள உயர புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் இங்கே பார்க்கின்றோம். ஸோ ஹவு டு ரீட் காண்டூர் லைன்ஸ் அண்ட் டோபோகிராஃபிக் மேப்ஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு தளப்படத்தில் நம்ம எவ்வாறு அதை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பகுதியினுடைய நிலப்பகுதிகளுக்கான ஒரு தளப்படத்தை நம்ம அங்கே காட்டியிருக்கோம். ஸோ தளப்படமானது ஒரு பகுதியில் வந்து ஒரு உயரமான பகுதியாகவும் அடுத்து தாழ்வான பகுதியாகவும் அடுத்து உயரமான பகுதியாகவும். ஸோ இந்த பகுதியானது நம்ம சாதாரணமாக அந்த ஏ பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த காண்டூர் சம உயர பகுதிகளுக்கு அங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம், அதான் காண்டூர் லைன்ஸ். ஸோ அந்த காண்டூர் லைன்ஸில் பார்க்கும்போது நம்மளுடைய நிலப்பரப்பு எவ்வாறு காணப்படுகின்றது தெரியாது. ஸோ அந்த காண்டூர் லைன்ஸை நம்ம ஒரு சம உயர கோடில் வரைந்து காட்டும் பொழுது அது எவ்வாறு இருக்கும். ஸோ இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த படத்தை நம்ம ஒரு தெளிவான ஒரு புள்ளியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த தெளிவான ஒரு புள்ளியை நம்ம வந்து எவ்வாறு நம்ம அதை காண்பிக்கின்றோம் ஸோ அப்படிங்கிறக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து டெரைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டெரைன் மெத்தட்ஸ் வந்து எவ்வாறு காணப்படுகின்றது, அதாவது நிலப்பிரிவு முறை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க இண்டெக்ஸ் லைன்ஸ் ஆர் திக்கஸ்ட் காண்டூர் லைன்ஸ். ஸோ அண்ட் ஆர் ஈஸ்வலி டேபிள் லேபிள்டு வித் எ நம்பர் அட் ஒன் பாயிண்ட் அலாங் த லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த அலாங் த லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே வரைந்து காட்டியிருக்கோம். வந்து இப்போ காண்டூர் மேப்பில் நம்ம டோபோகிராஃபியுடைய ப்ரொஃபைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு பகுதியில் நமக்கு எப்படி நிலப்பரப்பு காணப்படுது, ஸோ இன்னொரு பகுதியில் நிலப்பரப்பு எப்படி காணப்படுங்கிறதுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அதனால் தான் நம்ம வந்து காண்டூர் வேல்யூஸ் அப்படிங்கிற வந்து இந்த சம உயரக்கோடனுடைய மதிப்பு 40, 60, 80, 100, 120, 140 என்று நம்ம அந்த உயரங்களை குறித்து காணப்படியிருக்கோம். ஸோ அப்போ 40 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய 40-60 இடையில் உள்ள பகுதியை தான் நம்ம வந்து காண்டூர் இன்டர்வல் அப்படிங்கிறோம். இப்போ காண்டூர் இன்டர்வல் 20 மீட்டர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நிலப்பரப்பானது வந்து எவ்வாறு முறைப்படுத்தப்படுகின்றது, அதாவது பொதுமைப்படுத்தப்பட்ட நிலப்பிரிவுகளை, ஸோ அந்த நிலப்பிரிவுகளை காட்டுவதற்கு நம்ம புவிப்படங்களை பயன்படுத்துகின்றோம். ஸோ பொதுவாக நிலப்பகுதியில் நம்ம வந்து உயர்ந்த மலைப்பகுதிகள் உயர் நிலங்களும் பீடபூமிகளும் சமவெளி பகுதி பனிமூடிய பரப்புகள், ஸோ இது எல்லாமே நம்ம கடந்த வகுப்பில் வந்து அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது இந்த பகுதிகளை நம்ம பிரிக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் பல குறியீடுகளை நம்ம அங்கே குறிக்கப்பட்டு அதனை நம்ம பயன்படுத்தி வருகின்றோம். ஸோ ஒவ்வொரு குறியீடுகளும் ஒவ்வொன்றை குறிக்கின்றது. அந்த குறியீடுகளானது ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து அங்கே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம வந்து ஸ்லோப் அண்ட் கிரேடியன் அப்படிங்கிற வந்து, அதாவது சரிவு வாட்டமும் அல்லது சாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலத்தோற்றங்களை நம்ம உருவாக்குவதற்கு சரிவு ஒரு முக்கிய பங்காக வகிக்கின்றது. ஸோ அந்த இடத்தினுடைய சரிவிற்கு ஏற்றாற்போல் வடிகால் அமைந்து அந்த பகுதிகளில் தாவரங்களோ விலங்குகளோ மனித வாழ்க்கையோ, ஸோ கால்வாயினுடைய அமைப்பிற்கு ஏற்றாற்போல் குடியிருப்புகள் போக்குவரத்துகள் போன்றவை வந்து அமைந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறேன். ஸோ அதாவது அந்த நிலப்பரப்பு எவ்வாறு காணப்படுகின்றதோ அந்த நிலப்பரப்புக்கு ஏற்றவாறு தான் அங்கே வந்து ஒரு சூழ்நிலை அமையப்பட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மக்கள் அவங்க அங்கே வாழ்வதற்கு ஏற்றவாறு அந்த பகுதியை வந்து அமைத்துக் கொள்கிறார்கள். ஸோ யூனிஃபார்ம் ஸ்லோப்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரான சரிவுகள் அப்படிங்கிறோம். சீரான சரிவுனா எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான நிலப்பகுதி காணப்படுமா, இல்லை. ஸோ சீரான சரிவு காணப்படும் சம உயரக்கோடுகளை வரைந்து பார்க்கின்ற பொழுதுதான் அந்த பகுதியானது சீரான சரிவுகளை கொண்ட பகுதியாக காணப்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு அதை வரைந்து காட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ சாதாரணமாக அந்த நீங்கள் காண்டூர் லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த பகுதி
எல்லாம் சமவெளி பகுதி அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பகுதியை நம்ம வரைந்து பார்க்கின்ற பொழுது தான் அந்த பகுதியானது எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது, அதாவது நிலப்பரப்பு எவ்வாறு அமைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கான்கேவ் ஸ்லோப் அப்படின்னு இருக்கும், அதாவது புறம் குவிந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த புறம் குவிந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கீழ்ப்பகுதியை விட மேற்பகுதியானது செங்குத்தாக காணப்படும். ஸோ இப்போ செங்குத்தாக காணப்படும்னா மேற்பகுதியுடைய சரிவை விட கீழ்ப்பகுதியுடைய சரிவு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கான்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உள்பகுதி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புறம் குவிந்த பகுதியாக இருக்கும். ஸோ அந்த வெளிப்பகுதியில் வந்து அகலமாக இருக்குது, உள்பகுதியில் வேல்யூஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ இப்போ கூடிக்கிட்டே போகுது அப்படின்னாக்கா அந்த பகுதியினுடைய எலிவேஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதனுடைய பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சரிவாக போய் உயரமாக போயிடும். ஸோ உயரமாக போய் அது எவ்வாறு சரிந்து காணப்படுகின்றது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு வரைபடம் மூலமாக நம்ம அதை வரைந்து காட்டினா தான் தெரியும் வந்து. அப்பொழுது அந்த நிலப்பகுதி உயர்ந்து காணப்படுதா இல்லை சரிவாக காணப்படுதா இல்லது வந்து ஒரு புறம் குறைந்த பகுதியாக காணப்படுகிறதா அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த கீழ்ப்பாங்குடைய சரிவு குறைவாகவும் மேற்பாங்குடைய அதிகமாக உள்ள ஒரு நிலச்சரிவு தான் உட்குவிந்த சரிவு. ஸோ தட் இஸ் கான்கேவ் ஸ்லோப் அப்படிங்கிற வந்து. ஸோ இப்போ கீழ்ப்பாங்களை விட மேல்பாகங்கள் செங்குத்தாக இருக்கு, கீழ்ப்பகுதி ஒரே கூடி அப்படியே உயரமாக போய் மேல்பகுதி வந்து உயர்ந்து காணப்படும். ஸோ அதே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்வெக்ஸ் ஸ்லோப் அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு புறம் குவிந்த பகுதியாக நம்ம சொல்லியிருக்கோம் வந்து. அதாவது கான்கேவ் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு உட்குவிந்த பகுதியாக நம்ம ஒரு சரிவு பகுதிகளாக நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு இடத்துல உயர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே சரிவாகிட்டே வரும், குறைந்துக்கிட்டே வரும் வேல்யூஸ். இப்போ 140, 120, 100, 80, 60, 40. ஸோ அதோடைய வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து பார்த்து கண்டோடைய வேல்யூஸ் வந்து குறைச்சிட்டு வருது. ஸோ அதை தான் நம்ம வந்து உட்குவிந்த சரிவுகள். அப்போ சரிவு வந்து எவ்வாறு சரிவு காணப்படுகின்றது? ஸோ அப்போ நம்ம அந்த நிலத்தோற்றத்தை வரைந்து ஒரு படத்தில் வரைந்தால் தான் நம்மளுக்கு அதனுடைய பகுதி சரிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம அந்த டோபோகிராஃபிக் மேப்ஸை பார்த்தீங்கன்னாக்க என்ன மாதிரியான ஒரு நிலத்தோற்றத்தை அமைந்து காணப்படுகின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த கான்கேவ் ஸ்லோப்பானது கீழ்ப்பகுதி சரிவாக குறைவாகவும் மேல்பகுதி அதிகமாகவும் காணப்படும். அதாவது மேல்பகுதி உயர்ந்தும் கீழ்ப்பகுதி வந்து ஒரு சரிவான பகுதிகளை காணப்படுகின்ற பகுதியை தான் நம்ம வந்து கான்கேவ் ஸ்லோப் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ கீழ்ப்பகுதியோட மேல்பகுதியானது செங்குத்தாக இருக்கும். அப்போ கீழ்ப்பகுதி வந்து அப்படியே தாழ்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம வந்து சரிவளவை விட கீழ்ப்பகுதியானது சிறிதளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம அந்த ஒரு வேலிஸ் கொடுத்துருக்கோம், ரிவர் வேலிஸ் அடுத்ததாக வந்து ஸ்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வந்து. அதாவது ஒரு குச்சியினுடைய கூர்மையான பகுதியாக நம்ம காணப்படும். நம்ம ஒரு குச்சி எடுத்துட்டோம்னாக்கா ஒரு தீக்குச்சி எடுத்தோம்னா தீக்குச்சியுடைய முனியில் மட்டும் கூர்மையாக இருக்கும். ஸோ அதே வந்து ஸ்பர் அப்படிங்கிற வந்து. ஸோ அப்போ அடுத்த பகுதியாக பார்த்தீங்கன்னாக்கா ரிவர் வேலிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆற்று பள்ளத்தாக்கு அப்படிங்கிறோம். ஸோ அந்த ஆற்றுடைய பள்ளத்தாக்கு எவ்வாறு காணப்படுகிறது? ஸோ அது டிபெண்டிங் ஆன் தட் லேண்ட் ஃபார்ம்ஸ், இந்த நிலத்தோற்றம் எப்படி அமைந்து காணப்படுதோ அதனுடைய டைரக்ஷனில் தான் நமக்கு வந்து அதனுடைய மூ வாட்டருடைய மூவ் இருக்கும் வந்து. ஸோ அந்த மூவ் அந்த நிலத்தோற்றத்துக்கு ஏற்றவாறு மூவாகி நிலத்தோற்றம் எப்படி இருக்கோ அது பகுதிகளாக அப்படியே அரிக்கப்பட்டு காணப்படக்கூடிய பகுதி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை பார்த்தா தெரியும், ரெண்டு லேண்ட்ஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, ஒரு கன்வர்ஷன் அண்ட் டைவர்ஷன்ஸுடைய ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால அது வெளிப்புறமாக அதனுடைய பிளேட் வந்து மூவாக இருக்கு. ஸோ அந்த வெளிப்புறத்தில் அதனுடைய பிளேட் மூவானதுனால இடைப்பட்ட பகுதியில் ஒரு இவர் ஒரு ஆற்று பகுதி வந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த பகுதியான நாளடைவில் அப்படியே ஒரு அரிப்பு ஏற்பட்டு தொடர்ந்துடைய அரிப்பு ஏற்பட்டு இரண்டு பகுதிகளாக அங்கே பிரிக்கப்பட்டோம். ஸோ அந்த பாதுமரங்கள நிலத்தோற்றம் தான் நம்ம அந்த இரண்டாவது படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதனுடைய ஒவ்வொரு வேல்யூஸ் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு சைடு பாருங்க 20, 30, 40, 50, 60, 70 கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடு அதே பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த ஆறானது பிரிக்கப்பட்டது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஒரு ரிவர் வேல்யூஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு குன்று பகுதிக்காக சொல்லியிருக்கோம். அந்த குன்று எப்பாவது காணப்படுகிறதுக்கு கீழே ஒரு நம்ம கவுண்டர் லைன்ஸை வரைந்து காட்டியிருக்கோம். ஸோ 10, 20, 30, 40. ஸோ அப்போ 10, 20, 30, 40 அப்படிங்கிற பார்த்தோம்னாக்கா அது ஒரு பகுதி பாருங்க, ஒரு மலைப்பகுதி உயர்ந்து காணப்படுகிறது, அடுத்து ஒரு தாழ்வான ஒரு குன்று பகுதியாக காணப்படுகிறது. ஸோ நம்ம சாதாரணமாக அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சமவெளி பகுதி மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதே நம்ம ஒரு டோபோகிராஃபிக் மேப்பை எடுத்து அதை நம்ம அந்த கான்டூர் லைனை வரைந்து
ஒரு பேப்பரில் நம்ம வரைகின்ற பொழுதுதான் வந்து அது உயரமான பகுதியா இல்லை மலைப்பகுதியா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பகுதியை தான் நம்ம வந்து காம்பஸில் வரைந்து காட்டியிருக்கோம். வந்து ஸோ இந்த கான்டூர் லைன்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு லைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஸ்லோப்ங்கிறது ஓரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அப்படியே உள் குறிந்த பகுதியாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கான்கேவ் ஸ்லோப் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஸ்லோப் பாருங்கள், அந்த பகுதியில் நம்ம ஓரம் மார்க் போட்டு காட்டியிருக்கோம். ஸோ அந்த பகுதி மட்டும் வெறும் நல்ல ஸ்டீப்பாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது செங்குத்தான ஒரு சாய்வை காட்டுகின்ற ஒரு பகுதியாக அந்த தளப்படத்தில் காட்டப்பட்டு உள்ளது. ஸோ அடுத்ததாக வந்து சம்மிட் அப்படின்னு இருக்கும். ஸோ சம்மிட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு உச்சி, ஒரு கூம்பு போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உச்சி பகுதி மட்டும் உயர்ந்து காணப்படும். ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த பகுதியில் நம்ம வந்து ஸ்பாட் ரைட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே குறித்து காட்டியிருக்கோம். ஸோ அந்த பகுதியானது வந்து ஒரு உள் குவிந்தது. ஸோ அந்த பகுதியை நம்ம வந்து சம்மிட் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்ததான் வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரிட்ஜ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா மேல் பகுதி மட்டும் நேரம் வளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வளைவோட எச்சஸ் மட்டும் உயர்ந்து காணப்படுற மேல் உச்சி பகுதி அப்படிங்கிறோம். ஸோ அடுத்ததாக கல்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இரோடோட ஆப்பிய கல்லி இன்டு தட் பை வாட்டர் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அதை அப்ராக்ஸிமேட் தட் இஸ் எ லேண்ட். ஓகே. ஸோ இப்போ அந்த அரிப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அதுதான் நம்ம வந்து கல்லிஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த பள்ளத்தாக்கானது வந்து நாளைய ஒவ்வொரு உடனே நடைபெறக்கூடிய ஒரு அரிப்பு அல்ல. ஸோ அது ஒரு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ், பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால அந்த நிலத்தோட்டத்தில் வந்து அரிப்பு ஏற்பட்டு ஸோ அதனுடைய வாட்டருடைய ஆக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு அரிப்புனால் ஏற்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு தான் கல்லி அப்படிங்கிற வந்து. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலிஸ். அந்த வேலிஸ் அமைந்து எப்படி இருக்குது பாருங்க, இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஆறு ஓடுது. ஸோ அந்த ஆறானது நிலத்தோட்டத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய நகர்வுகள் வந்து கீழே ஒரு வாட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜஸ் அங்கே வந்து வாட்டர் வந்து சேமிக்கப்படுது. ஸோ அந்த வாட்டர் சேமிக்கப்பட்ட வாட்டர் தான் நம்மளுக்கு எல்லா அந்த பகுதிகளுக்கே பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேடல் பிட்வீன் டூ சம்மிட்ஸ் அப்படிங்கிற வந்து இந்த டூ சம்மிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாசஸ் ஏ ரிட்ஜ். அந்த ரிட்ஜ் வந்து எப்படி பாசஸ் ஆகுது? ஸோ அந்த பாசஸ் ஆகக்கூடியது ஜென்ரல் பிட்வீன் டூ பீக்ஸ். ஸோ அந்த டூ பீக்ஸ் ஆனது எப்படி அங்கே காணப்படுகிறது? ஸோ கட் ஆஃப் மீட், அதாவது இரண்டு உச்சி பகுதிகளுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் சேடல் பிட்வீன், அதுதான் நம்ம வந்து சேனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே பகுதி அடுத்த பிக்சர்ஸ் நம்ம பார்த்து ஒரு மலைப்பகுதியில் எடுத்து அந்த மலைப்பகுதியை உயரத்துக்கு ஏற்றால் நம்ம வேல்யூஸ் குறிச்சிருக்கோம். 2000, 2000, 2050. சீ லெவல்ஸ், அதாவது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயர்ந்து காணப்படுகின்றது. ஸோ அப்படிங்கிறக்க நம்ம அந்த பகுதியை வரைந்து காட்டும்போது தான் நம்ம அதனுடைய பகுதி நம்மளுக்கு தெளிவாக காணப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி தெளிவாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம வந்து அங்கே அந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தான் நம்ம வந்து வேலிஸ். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு வேலிஸும் நம்ம எப்படி காணப்படுது? ஸோ அப்படிங்கிறத நம்ம நிறைய அந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு குச்சினுடைய கூர்மையான காணப்படுகின்ற ஒரு பகுதிகளை நம்ம வந்து ஸ்பயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேலிஸ் பாருங்க, அதே பகுதியில் இந்த ஸ்பயரில் அந்த ஒரு குச்சியினுடைய கூர்மையான பகுதியாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு வேலிஸ், ஒரு பள்ளத்தாக்கு எப்படி ஏற்படுகின்றது? ஸோ அந்த பள்ளத்தாக்கு ஏற்படும் எப்படி ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாளடைவில் அதனுடைய பகுதியானது அரிக்கப்படுகிறது. அரிக்கப்படும் போது வந்து ஒரு வெளிப்புறமாக அதனுடைய நிலத்தோற்றமானது ஒரு பிளேட்டானது மூவ் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடைப்பட்ட பகுதியில் நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து அதனுடைய நீரோட்டமானது பாய்கின்றதை நம்ம வந்து அப்போ அங்கே ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு வந்து அங்கே ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெளிவாக நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு நிலப்பரப்பு காணப்படுது. ஸோ அந்த நிலப்பரப்பானது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பகுதியில் பாருங்கள், நல்ல ஒரு சமநிலை பகுதியாக இருக்குது,
ஒரு பகுதியில் ஆறு ஓடுது, ஒரு பகுதியில் மலைப்பகுதியாக இருக்குது, இன்னொரு பகுதியில் நம்ம செட்டில்மெண்ட்ஸ் காணப்படுகின்றது, ரோடுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே இதை தான் நம்ம வந்து ஒரு தரப்படுத்துவ எவ்வாறு நம்ம காட்டியிருக்கோம். இப்போ செட்டில்மெண்ட்டாக ஸோ ஒரு ஃபாரின் ஃபீச்சர்ஸும் நம்ம காட்டியிருப்போம். ஸோ அப்போ ரோட்ஸ் லேண்ட் ஃபீச்சர்ஸும் நம்ம காட்டியிருப்போம். நீர் ஸோ அப்போ அந்த ரிவர் என்ன மாதிரியான அது பெருநிலா நான் பெருநிலா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த தலைப்படத்தில் எவ்வாறு நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கும்போது இந்த இடத்துடைய தோற்றம் எப்படி தெரிகிறது. ஸோ அதே நம்ம வந்து ஒரு வரைபடத்தில் காட்டும்போது அதனுடைய இடமானது எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது. ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு காணப்படக்கூடிய ஒரு நிலப்பரப்புகளை நம்ம வரைந்து வரைபடம் மூலமாக அந்த பகுதி எவ்வாறு இருக்கின்றது. ஸோ இப்போ நம்ம எல்லா இடங்களும் நம்ம நேரடியாக சென்று பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம டோப்போகிராஃபி இருக்கு, ஒரு மேப் இருக்கு, டோப்போ சீட்ஸ் இருக்கு. டோப்போ சீட்ல இதனுடைய தள விவரங்கள் அனைத்தும் அந்த தளப்படத்தில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அதனுடைய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு எவ்வாறு காணப்படுகின்றது, அப்போ நம்ம அதை தான் நம்ம வந்து ஒரு தகவல்களாக நம்ம அந்த டோப்போகிராஃபி சீட்லேருந்து நம்ம சேகரிக்கின்றோம். அந்த சேகரிக்கப்பட்ட தகவலை வைத்து தான் நம்ம ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் வந்து கொடுக்கின்றோம். ஸோ அது மாதிரி கொடுக்கப்பட்டது தான் இந்த படத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தா நம்ம ஒவ்வொரு நிலத்தோற்றங்கள் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றக்காக ஒரு பிளட் பிளெயின், வல்கனோஸ், மவுண்டைன்ஸ், ஸோ ரிவர் சோர்சஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பகுதி. ஸோ இப்போ ஒரு மலைப்பகுதியாக இருந்த பகுதியாக வந்து எப்படியெல்லாம் அவருடைய டியூ டு சம் ஆக்சன்ஸ் ஸோ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியை ஏற்பட்டு அந்த பகுதிகளில் காணப்படுகின்ற ஒரு நிலத்தோற்றத்தை நம்ம இந்த வரைபடம் மூலமாக நம்ம வரைந்து காட்டியிருக்கோம். ஸோ ஒரு பகுதியில் ரிவர் வேலிஸ், இந்த வாட்டர் ஃபால்ஸ், ஒரு மவுண்டைன்ஸ், கிளேசியர்ஸ், பேசின்ஸ், லேக், பட்டில்ஸ், பிளாட்டோ, கெனான்ஸ், கில்ஸ், ஹார்பர்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பகுதியும் நம்ம வந்து அங்கே காட்டியிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பகுதிகளும் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது. ஸோ அந்த பகுதியை தான் நம்ம வந்து கடந்த வகுப்பில் நம்ம அதை சொல்லியிருக்கோம் வந்து. ஸோ அப்போ இந்த பகுதி எல்லாமே ஒவ்வொரு அந்த படத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒவ்வொரு பகுதியும் நம்ம சொல்கிறோம், அது வல்கனோ, அது மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே பகுதியை நம்ம தளப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியானது எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது. ஸோ அந்த பகுதியை நம்ம வந்து ஒரு அங்கே நம்ம சொல்கிறோம் வந்து உட்குவிந்த சரிவா இல்லை ஒரு ஸ்டீப் ஸ்லோப்பா. ஸோ அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த படங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு பகுதியை காணப்படும். ஸோ மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மவுண்டைன்ஸ் என்னது, டியூ டு த சம் ஆக்ஷன்ஸ்னால ஒரு அப்படியே ஒரு சரிவாகிட்டே இருக்கு. ஸோ நாளடைவில் அப்படியே சரிவாக சரிவாகி அடுத்த நிலத்தோட்டோட ரிவரை வந்து அங்கே உருவாக்குது. ஸோ ரிவர் உருவாகும் போது ரிவரானது வந்து அடுத்த பகுதி அப்படியே அடித்து அப்படியே ஒரு பகுதியை வந்து கொண்டு வந்தது. ஸோ நாளடைவில் அந்த பகுதியானது அரிக்கப்பட்டு அங்கே ஒரு லேக் மாதிரி ஒரு பரப்பு அங்கே உருவாகின்றது. ஸோ அந்த பகுதியில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்படியே நீர் வந்து தேங்கி 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 அது ஒரு பெரிய லேக்காக அந்த இடங்களை மாறிவிடும். ஸோ இந்த போட்டோகிராஃபில் நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லுவோம் மலைப்பகுதி எப்படி இருக்குன்றது ஒரு பகுதியில் காட்டியிருக்கோம். ஸோ அந்த இடைப்பட்ட பகுதியில் எவ்வாறு அந்த பகுதியானது அரித்து வரப்படுகின்றது. ஸோ அரித்து வரப்பட்ட பகுதி வந்து பாருங்க கொஞ்சம் நாளடைவில் அப்படியே சிறு 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 அரிப்பு அரிப்பு அப்படியே அரிப்பு வந்து ஆக்சிடென்ட் இருக்குது. டிட் தான் சம் ஆஃப் த ரிவர் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ரிவர் ஆக்ஷன்ஸ்னால அப்படியே அடுத்து அடுத்து வந்து அடுத்து ஒரு பெரிய பகுதியாகவே அங்கே காணப்படுது. ஒரு பெரிய ஆறு ஓடுகின்ற பொழுது நம்ம அந்த நிலப்பகுதியை காணப்படுகின்றது. ஸோ அந்த நிலப்பகுதியை நம்ம பார்க்கல பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஆர்கோ சாம்பல் அப்படிங்கிறோம், சாம்பல் ஆற்றினுடைய பள்ளத்தாக்கு அப்படிங்கிறோம். ஸோ அந்த நிலப்பரப்பானது ஸோ தெரியுது இங்கே அரிப்பு இருக்குது, இந்த இடங்கள்லாம் அரித்திருக்கு, அரி நாளடைவில் அரிக்கப்பட்டு அரிக்கப்பட்டு ஒரு கூம்பு போல் அங்கே நிற்கின்றது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாறைகள், அதான் ராக்ஸ். ஸோ அப்போ அந்த ராக்ஸ் வந்து எவ்வளோ எது மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே ஒரு ஃபிசிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த மூன்று நாளும் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள்னால ஏற்பட்ட ஒரு பகுதி தான் இந்த நிலப்பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதியானது இப்போ வந்து என்னது ஒரு ஒரு பள்ளத்தாக்காக காணப்படுகின்ற ஒரு பகுதியை நம்ம காணப்படுகிறது. இந்த பகுதியில் தான் முன்னாடி இந்த சாம்பல் பள்ளத்தாக்கில் நிறையா திருடுகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா வந்து ஒரு இந்த இடைப்பட்ட பகுதியில் எந்த ஒரு செட்டில்மெண்ட்ஸ் இருக்காது, வீடுகள்லாம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு வந்து இருக்கின்றனால அந்த இடத்துல வந்து நிறையா அதிகமான திருடுகள் இங்கே வந்து நடைபெறும் ஒரு காலங்களில். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நிறையா மாற்றங்கள் அடைந்து அந்த பகுதியானது ஒரு செழுமையான பகுதியாக இப்பொழுது காணப்படுகின்றது. அடுத்து ஒரு சமவெளி பகுதி. ஸோ அந்த ஆற்றுப்படுகை வந்து
ஒரு சிறிய ஆறு ஆரம்பிக்கப்பட்ட பகுதி என்று எவ்வாறு காணப்படுகின்றது? நம்ம அந்த படத்தோடு தெளிவாக நமக்கு கூறியிருக்கோம். வந்து அதாவது நம்ம அந்த ஒரு கட்டப்பட்ட ஒரு பகுதி வந்து எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது, ஸோ அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக நம்ம தெளிவாக விளக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதே பகுதியை தான் நம்ம வந்து ஒரு தலைப்படத்தில் நம்ம ஒரு ஒரே ஒரு லைனில் நம்ம காட்டியிருப்போம். ஸோ இது எவ்வளோ எந்த அளவுக்கு விரிவான ஒரு ஆற்றுப்படுகை அங்கே காணப்படுகின்றது, ஸோ அந்த ஆற்றுப்படுகையை டிபெண்ட் பண்ணி எப்படி அங்கே செட்டில்மெண்ட் அமைஞ்சிருக்கு, ஸோ அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்முடைய கல்ச்சர்ஸ் அங்கே எப்படி உருவாகுது, ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜஸில் அப்படியே டெவலப் ஆகி அந்த பகுதியானது வந்து வளமிக்க பகுதியாக காணப்படுகின்றது. இது ராஜஸ்தானில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியானது இப்போ இந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து ஒரு மலைப்பகுதி. ஸோ அந்த மலைப்பகுதி வந்து நாலு அளவில் அப்படியே அரிக்கப்பட்டு அரிக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு நிலத்தோற்றமே உருவாயிடுச்சு. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த பகுதியை தான் வந்து அந்த ஆற்றுக்கு அந்த மலைக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம வந்து ஆக்ஸ்போ லேக் அப்படிங்கிற வந்து ஸோ அந்த குதிரை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குதிரை குழம்பு எப்படி வந்தது, ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு அந்த லேண்ட் ஃபார்ம்ஸில் எவ்வாறு அந்த அரிப்புகள் ஏற்படும் போது, ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து டைவர்ஷன் அண்ட் கன்வர்ஷன் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ அப்போ அதனுடைய அந்தனுடைய ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு 10 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படியே கொஞ்சமாக சிறிதாக அரிக்கப்பட்டு அந்த பகுதியானது ஒரு ஆக்ஸ்போ லேக் குதிரை குழம்பை போன்று அமைந்து காணப்படக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக இங்கே காணப்படுது. அதுதான் நம்ம அந்த படங்களில் வந்து ஒரு ஆக்ஸ்போ லேக்குக்கு காட்டியிருக்கூடிய பகுதி. இந்த பகுதியானது ராஜஸ்தானில் அமைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரோஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இரோஷன்ஸும் வந்து எவ்வாறு அந்த அவருடைய நம்ம அந்த ஆற்றுடைய பகுதியை பார்த்தா சொல்ல தெரியும். ஸோ ஒவ்வொரு பகுதி எவ்வாறு அரிக்கப்படுகின்றது. ஸோ இப்போ அரிக்கப்பட்ட பகுதி நம்ம வந்து மியாண்டர்ஸ் அப்படிங்கிற வந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரிபியூட்டரிஸ் அப்படிங்கிறோம், சேனல்ஸ், கெனால்ஸ், ஸோ இந்த மாதிரியான பகுதிகள் அங்கே வந்து காணப்படுகின்றது. ஸோ அப்போ ஒவ்வொரு பகுதியில் வந்து டியூ டு சம் ஆக்ஷன்ஸ், ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ்னால வந்து அந்த பகுதியானது அரிக்கப்பட்டு சிறு சிறு பகுதிகளாக இங்கே துண்டு துண்டாக இங்கே நம்மளுக்கு காணப்படக்கூடிய ஒரு பகுதியை நம்ம காட்டியிருக்கோம் அந்த படங்களில். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு தளப்படங்களில் எவ்வாறு நிலத்தோற்றங்கள் அமைந்து காணப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா ஒரு காவேரி டெல்டா ரீஜன் அப்படிங்கிற வந்து, ஸோ இப்போ காவேரி டெல்டாவில் பார்த்தோம்னாக்கா எங்கே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய பகுதியை நம்ம இதில் காட்டியிருக்கோம். ஸோ மேல் பகுதியில் பெரம்பலூர், அரியலூர், ஸோ இது எல்லாமே ஒரு மேற்பகுதி, கீழே வந்து திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தென் தஞ்சாவூர். ஸோ இந்த பகுதியை நம்மளுக்கு வந்து அந்த ரைட் சைடில் இருக்க மேல் பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா அந்த படம் எப்படி இருக்குது, இன்றைக்கு எப்படி இருக்கின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே ஆரம்பிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய படத்தை காட்டியிருக்கோம். ஸோ அது வந்து இமேஜஸில், அதாவது விசுவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இமேஜஸில் வந்து எவ்வாறு காணப்படி அந்த ஆறாவது எவ்வாறு காட்டப்படுகின்றது. ஸோ இப்போ அந்த கர்நாடகத்திலேருந்து ஆரம்பிக்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கடைசியாக வந்து பேர் பெங்காலில் அது அர்த்தமாகிடும். ஸோ அப்போ அந்த பகுதியில் எப்படி அந்த நீரோட்டங்கள், அதாவது அந்த நிலப்பரப்பினுடைய பகுதிக்கு ஏற்றாறு போலதும் அதனுடைய மூவ் காணப்படுகின்றது. ஸோ அதனுடைய மூவ் வந்து நிலத்தோட்டத்தை பேஸ் பண்ணி தான் அவனுடைய மூவ் இருக்கும் வந்து. ஸோ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே இரக்ஷனுடைய ஃபேக்டர்ஸ் அதிகமாக பல கிளை ஆறுகளாகவும் துணை ஆறுகளாகவும் ஓடைகளாகவும் அங்கே பிரிந்து காணப்படுகிறது. ஸோ அதனால் பிரிந்து காணப்படுறதை நம்ம எப்படி தலைப்படத்தில் காட்டியிருக்கோம். ஸோ அப்போ தலைப்படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தகவல் நம்மளுக்கு அங்கே சேகரிக்கப்படுகின்றது. ஸோ அப்போ சேகரிக்கப்படுகின்ற பொழுது இது வந்து ஒரு வற்றாத ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது தொடர்ந்து தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பகுதியை நம்ம அந்த படங்களில் வந்து காட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலப்பகுதியானது, ஸோ த டைப்ஸ் ஆஃப் த எஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எஸ்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி உருவானது, ஸோ ஒரு மென்மையான ஒரு சாய்வினை கொண்ட ஒரு பகுதியில் இந்த மாதிரியான ஒரு நிலத்தோற்றங்கள் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரோண்ட் ரிவர் வேலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ த ட்ரோண்ட் வேலிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது நிலத்தோட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த தோட்டமானது, ஸோ அமைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியானது ஒரு என்னது நீர்பத்தியில் அல்லது வந்து அந்த அலை சந்திக்கின்ற ஒரு நதி பகுதியாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, ஸோ தட் இஸ் அந்த வாட்டருடைய பேசேஜ் வேர் த டைட்
meets a river current, especially at the arm of a sea at the lower and end of river. So, ocean current movements on the end காணப்படுகிறது. ஸோ அப்போ அந்த காணப்படக்கூடிய ஒரு சீ ஃப்ளோருடைய லோவர் அண்ட் அட்ஜஸ்டன்ட் ஆஃப் த லேண்ட் ரைஸ்டு பை தட் எர்த்கேக்குடைய மூமெண்ட்ஸ். அந்த எர்த்கேக்குடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நம்ம அந்த வடகை கரையோரம் அப்படின்னு சொல்லிடுவோம். தட் இஸ் ஒரு டெக்டானிக்குடைய எஸ்டரிஸ். ஆனால் இந்த எஸ்டரிஸ் வந்து நம்மளுடைய கோட்டு பகுதியை வந்து தோட்டப்பகுதியில் வந்து நம்ம ஒரு நீர்ப்பகுதியை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் அந்த பகுதியானது வந்து ஒரு பார்பில்ட் ஹிஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது நம்ம ஒரு எப்படி ஒரு நிலப்பகுதி நம்ம பார் கட்டி நம்ம விவசாயம் செய்கிறோம், ஸோ அந்த பகுதியை தான் நம்ம வந்து பார்பில் ஹிஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஹிஸ்டோரிஸுடைய பகுதியை தான் நம்ம ஒரு பகுதியாகும், இன்னொரு பகுதியை வந்து நீரில் மூழ்கிய பகுதியாகும். இந்த ட்ரான்வர்ட் ரிவர் வேலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் அங்கே காட்டியிருக்கோம். ஸோ ரைட் சைடில் வந்து பார்பில் எஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது ஒரு பகுதியானது வந்து ஒரு பார் கட்டப்பட்ட பகுதியாகும். பார்த்தீங்கன்னாக்கா இடைப்பட்ட பகுதியில் வந்து நீர் ஆற்றுடைய பகுதி கிடைக்கின்றது. ஸோ இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக பிரிக்கப்பட்டது. ஸோ ஸோ தட் இஸ் எ நேச்சுரல்ஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு அந்த நம்ம பகுதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு விவசாயம் எப்படி ஒரு பார் கட்டி வரப்பு கட்டி நம்ம இங்கே விவசாயம் செய்கின்ற ஒரு பகுதியை போலவே வந்து அது பிரித்திருது. ஸோ அது போலவே இன்னொரு பகுதி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு நீரில் மூழ்கிய ஒரு நதி பள்ளத்தாக்கு போகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பகுதி அங்கே வந்து ஒரு மூடி காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகும். அதுதான் நம்ம வந்து நீரில் மூழ்கிய நதி பள்ளத்தாக்கு பகுதியாகவும் நம்ம சொல்லியிருக்கோம் வந்து. ஸோ அடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சச்சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரிசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செங்குத்தான மலைக்கு இடைப்பகுதியில், அந்த மலைக்கு இடையில் நம்மளுக்கு காணப்படக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஒடுக்கமான கடற்பகுதிகளை நம்ம சொல்லுவோம் வந்து. அதுதான் நம்ம வந்து ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த பகுதியுடைய இடைப்பட்ட பகுதி ரெண்டு பகுதிக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை டயக்ராம் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ளூ கலர் சொல்லியிருக்கோம். ஸோ கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸ், மேலே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா கிளேசியல் மொரைன்ஸ் அப்படிங்கிறோம். அதான் கிளேசியல் மொரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனிப்பாறைகள். ஸோ அந்த பனிப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சறுக்கும் பனி கட்டிகளால் ஆனப்பட்ட ஒரு பாறை ஏற்படக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதியை நம்ம கிளேசியல் மொரைன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணல் குவியல் எப்படி காணப்படுதோ ஸோ அதே போல் அமைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம இங்கே சொல்லி அந்த படங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே பகுதிக்கு ரைட் சைடு பாருங்கள் டயக்ராம் சொல்லியிருக்கோம் வந்து அதே லேண்ட்ஃபார்ம்ஸை தான் இந்த டைப்ஸ் ஆஃப் த எஸ்டரிஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பகுதி நம்ம ஆறு எப்படி ஓடுகின்றது, ஸோ ஓடுகின்ற பகுதிகளாகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் செய்யப்பட்ட பகுதியாகவும், அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடுகள் இதெல்லாம் அமைந்து காணப்படுது. ஓகே, ஸோ இந்த நாலு விதமாக நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து டவுன்வர்ட் டிவர் வேலிஸ் ஃபார் பில்ட் எஸ்டரிஸ் தென் டெக்டானிக் எஸ்டரிஸ் தென் ஃபசால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடு நம்ம சதுப்பு நிலை எப்படி காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பகுதியானது வந்து எவ்வாறு அரிக்கப்படுகின்றது, ஒரு பகுதியில் இன்னொரு சைடில் அது அரிக்கப்படாமல் அந்த பகுதியானது பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது நம்ம வந்து இரண்டு விதங்களாக நம்ம இங்கே காட்டியிருக்கோம். ஓகே, ஸோ அதாவது அந்த பகுதியான அந்த பேசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மின்னோட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக இங்கே அமைந்து காணப்படுகின்றது. ஸோ அந்த பகுதியானது வந்து சில அவருடைய அந்த பகுதி அரிக்கப்பட்ட அந்த பகுதியானது ஒரு மேல் பகுதியாக காணப்படக்கூடிய பகுதியை அங்கே நம்ம காட்டியிருக்கோம் வந்து. ஸோ அடுத்த ஒரு நிலத்தோற்றம், ஸோ அந்த டோப்போகிராஃபி எவ்வாறுலாம் அமைந்து இருக்கின்றதுக்கு ஒவ்வொரு உதாரணத்தை நம்ம இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பகுதி எவ்வாறு இருக்கின்றது, ஸோ ஒரு மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை நம்ம காட்டியிருக்கோம் வந்து. ஸோ இப்போ இந்த மேற்கு கடற்கரையுடைய பகுதி எப்படி காணப்படுகிறது கீழே சொல்லியிருக்கோம், கிழக்கு கடற்கரையுடைய பகுதி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கிழக்கு கடற்கரையானது ஐ திங்க் மேபி தட் இஸ் மெரினா பீச் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பகுதி எவ்வாறு காணப்படுது, நிலத்தோற்றம் அதாவது ஒருவருடைய டோப்போகிராஃபி எப்படி இருக்குன்றதுக்காக இந்த பகுதியை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நில அமைப்புகள் வந்து அங்கே எவ்வாறு அமைந்துக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்றவாறு தான் இந்த டோப்போகிராஃபி காணப்படுங்கிறதுக்கு இந்த டயக்ராம் அந்த ஃபோட்டோகிராஃபி நம்ம சொல்லியிருக்கோம் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் மலைப்பகுதிகள். ஸோ இந்த மலைப்பகுதியில் மேலே பார்க்கணும்னா நம்மளுக்கு பனி உருகிக்கிட்டு இருக்கு.
அடுத்த பகுதியில் கீழ்பகுதியில் பார்த்தா நம்ம சரிவு அப்படிங்கிட்டு இருக்கோம். இந்த செங்குத்தானது சரிவு, அந்த உட்குவிந்த சரிவு அப்படிங்கிற வந்து மேல் நோக்கியான சரிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த அந்த பனி மலை, அந்த பனிப்பாறைகள், அந்த பனிப்பாறைகள் வந்து நம்ம பனிக்கட்டிகளாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு அரிக்கப்பட்டு அந்த பகுதியானது எவ்வாறு உருவாக்கி இருக்கிறது. ஸோ இந்த நாலு படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலத்தோற்றம் எவ்வாறு நம்ம நில வரைபடத்தில் எவ்வாறு காட்டப்படுகின்றது, ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த படங்களை நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு படங்களுடைய லேண்ட் ஃபார்ம்ஸை நம்ம இங்கே விவரித்திருக்கோம். ஸோ அதே போல் இந்தியாவுடைய அதாவது சிறந்த இயற்கை காட்டு, அதாவது இயற்கை இயற்கையை பற்றி விவரிக்கக்கூடிய பெஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியாஸ் அப்படிங்கும். ஸோ அந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம்னாவே அந்த ஒரு பெஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பகுதி நம்மளுக்கு ஒரு ஒரு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு இயற்கையாக அது ரம்மியமாக இந்த பகுதி வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவோம். சிறந்த இயற்கையை காட்டக்கூடிய ஒரு பகுதியாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு தெரிய வந்து. ஸோ அப்போ இந்த நிலப்பரப்பை நம்ம அதே இந்த ஒரு டோபோகிராஃபி மேப்பில் பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஸோ அப்போ அந்த தரைப்பகுதி நம்ம சமவெளி பகுதியாக இருக்கும்போது வந்து எந்த ஒரு சமவெளி கோடுகளோ காண்டூஸோ இருக்காது. ஸோ அடுத்த பகுதியில் வந்து காண்டூஸ் இருக்கும், அங்கே நிறைய ட்ரீ வெஜிடேஷன்ஸ் காணப்படுகிறது. ஸோ அந்த வெஜிடேஷன்லாம் நம்ம வந்து எப்படியால் காணப்படுகிறோம், இல்லை புதர்கள் காணப்படுகின்றனவா, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த டோபோகிராஃபிக்கெலாம் நம்ம வந்து விளக்கி காட்டிடுவோம் வந்து. ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரு தகவல்களாக நம்மளுக்கு அனைவருக்கும். ஸோ நம்ம அன்னோன் பிளேசஸ், ஸோ இப்போ நமக்கு ஒரு தெரியாத பகுதியை கூட நம்ம டோபோகிராஃபி மேப்பில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு பயனுள்ளதாக காணப்படுகின்றது. ஸோ அடுத்தா வந்து இந்த ஹிமாலய மவுண்டன்ஸ், ஓகே. ஸோ அப்போ அந்த இந்த பகுதியான பாருங்கள், ஸோ ஒரு ஒரு கூம்பு போன்ற ஒரு காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகவும், ஸோ அந்த பகுதியான பாருங்கள் மேகமூட்டங்கள் அதை மறைத்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் காணப்படக்கூடிய பகுதியை ஹிமாலய மவுண்டெயின் ரேஞ்சஸ், அதை மலைகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பகுதிகளை நம்ம சொல்லியிருக்கோம் வந்து. ஸோ இந்த ஹிமாலய மவுண்டெயின்ஸ் நம்ம கடந்த வகுப்புலேயே நம்ம தெளிவாக அதை படித்திருக்கோம் வந்து. ஸோ இந்த மேப் அந்த மரத்தில் நம்ம அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இண்டோ கங்கெண்டிக் பிளேன்ஸ் அப்படின்னு இருக்கோம், அதாவது இந்தோ கங்கோ சமவெளி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கங்கெண்டிக்குடைய சோன்ஸ் நம்மளுக்கு எப்படி காணப்படுது, ஸோ நிலப்பரப்புடைய பகுதி நம்மளுக்கு எப்படி காணப்படுது, அந்த பகுதி நம்ம பாருங்கள் ஒரு ரோடு போட்டிருக்கோம். ஸோ அந்த பகுதியை நம்ம எவ்வாறு அதை பயன்படுத்திக்கிறோம், ஸோ இப்போ நம்ம வந்து அதை மேன்மேட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மேன்மேட் ஃபீச்சர்ஸ்னால அந்த பகுதியானது அரிக்கப்படுகின்றது. ஸோ அது அரிக்கப்பட்ட பகுதி நாளாவது அப்படியே அரிக்கப்பட்டு அந்த பகுதியானது ஒரு செங்குத்தான ஒரு சரிவை நோக்கி போகக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அப்போ அந்த ஒரு சமவெளி பகுதியை நம்ம எவ்வாறு அமைத்து காணப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததாக சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க, ஸோ மத்திய மலைப்பகுதி. ஸோ அந்த மத்திய மலைப்பகுதி ஒரு பகுதியாக நம்ம வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கோம். ஸோ இப்போ சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்க்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஆறு வருகிறது. ஸோ இப்போ அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஆக்ஷன்ஸ் நடத்தி நிற்குது. ஸோ இந்த பகுதியானது ஒரு கன்வர்சன்ட், அதாவது வெளிநோக்கு புறமாக அந்த பகுதியாக அந்த பிளேட்டானது மூவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவான பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் அதனுடைய ஆக்ஷன்ஸ் வாட்டர் ஆக்ஷன்ஸ்னால அங்கே ஒரு ஒரு ஆறு வந்து அங்கே உருவாகின்றது. ஸோ அப்போ அந்த ஆறு உருவாக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம அந்த நிலத்தோட்டத்தில் காட்டியிருக்கோம். ஸோ அதே இந்த ஆறுகள் உள்ள பகுதியை நம்ம அங்கே தரப்படத்தில் காட்டும்போது ஒரு லேனை மட்டும் காட்டியிருப்போம், ரிவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் நம்ம நேரடியாக பார்க்கும்போது அதனுடைய காட்சி எப்படி காணப்படுகின்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு வரைபடம் மூலமாக நம்ம தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம தார் டெசர்ட்ஸ், தார் பாலைவனமாக, ஸோ அந்த பாலைவனத்தில் என்ன மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. ஸோ அப்போ அந்த பகுதி மேல்பகுதி படத்தினுடைய தளப்பட அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபினுடைய மேல்பகுதியை நீங்கள் பார்த்தாவே நல்லாவ தெரியும். ஸோ அந்த பகுதியானது அரிக்கப்பட்டு அதனுடைய பகுதி அப்படியே ஒரு மணல் குன்றுகள் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது நிலப்பரப்பு எப்படி மலைப்பகுதிகளாகவும் குன்றுகளாகவும் காணப்படுகின்றதோ அதே போல் இந்த டாப் டெசர்ட்லையும் வந்து அந்த நிலத்தோற்றம் மணல் குன்றான பகுதிகளையும் எவ்வாறு ஒரு உயர்ந்த பகுதியாகவும் ஒன்று தாழ்ந்த பகுதிகளாகவும் ஒரு குன்று பகுதிகளாகவும்
காணப்படுகின்றது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு ஃபிசிக்கலுடைய ஆக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு நிலத்தோற்றம். ஸோ அப்போ ஒரு சமமாக உள்ள நிலத்தோற்றம் வந்து எவ்வாறு ஒரு மலைப்பகுதியாகவோ ஒரு குன்றாகவோ இல்லை ஒரு சிறு சிறு குன்றுகளாகவோ தொடர் குன்றுகளாகவோ எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றதுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கனாவே நன்றாக நம்மளுக்கு தெரியும். அடுத்ததாக ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையானது அப்படின்னாக்கா ஒரு பகுதி வந்து உயரமாகவும் ஒரு பகுதி குன்று பகுதிகளாகவும், அதாவது வந்து தொடர்ந்த ஒரு மலைப்பகுதி எல்லாமே அங்கங்கே ஒரு குன்று பகுதிகளாக சிறு சிறு மலைகளாக காணப்படக்கூடிய பகுதிகளாகவும் சமவெளி பிளெயின் ரீஜன்ஸாகவும் காணப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதை ஒற்றி உள்ள பகுதியை தான் நம்ம வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படிங்கிறோம், அதான் கிழக்கு கடற்கரை. ஸோ அந்த பகுதியை நம்ம சொல்லியிருக்கோம். இரண்டாவதாக வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடர் மலைகள் என்று நம்ம சொல்கின்றோம். ஸோ அதை கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நம்மளுக்கு கோவாரம் போய் நிற்குது. ஸோ அப்போ ஒரு தொடர் குன்று. ஸோ அப்போ அந்த மலையை நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து நிலப்பகுதியை நம்ம மேப்பில் நம்ம ஒரு வரைபடத்தில் காட்டும்போது எவ்வாறு காட்டப்படுகின்றோம். ஸோ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பகுதி எவ்வளவு குன்று பண்ண மாதிரி நேராக போய் நம்மளை பார்க்க முடியலை அப்படிங்கும்போது நம்ம ஒரு டோபோகிராஃபிக் மேப்பில் அதை வரைந்து அந்த படத்தை நம்ம ஒரு ப்ரொஃபைலை போட்டு நம்ம அதை விளக்கும்போது அந்த பகுதியானோட நிலத்தோற்றம் வந்து எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது ஸோ அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நிலப்பகுதியும் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றதுக்கு ஒவ்வொரு உதாரணங்களையும் நம்ம சொல்லலாம். அதை வந்து நம்ம ஒரு சார்ட் மூலமாகவோ அதாவது வந்து ஒரு கிராஃபிக் மூலமாகவோ இல்லை ஒரு விஷுவல் இன்டர்பிரேஷன் மூலமாக நம்ம அதை வந்து விளக்குறோம். ஸோ அதை வந்து ஒரு மக்களுக்கு வந்து எவ்வாறு பயன்படுகின்றது, ஸோ அதை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் நம்ம இங்கே எப்படி காணப்படுகின்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம அந்த தள வரைபடத்தில் நம்ம வரைந்து காட்டப்படுகிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து கிராஃபிக் விளக்கப்படங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் எவ்வாறு அமைந்து காணப்படுகிறது, கோஸ்டல் லைன்ஸை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரையை ஒட்டி எவ்வாறு நிலப்பரப்புகள் காணப்படுகின்றது, ஸோ அப்போ நிலப்பரப்புகள் எவ்வாறு மணல் குண்டுகள் எவ்வாறு அடிக்கப்படுகின்றது, ஸோ ஒவ்வொரு ஃபார்ம்ஸுமே நம்ம அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எவ்வாறு தோன்றுகின்றது, ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கோம் வந்து. அடுத்தது நம்ம வந்து ஐலாண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த தீவனம் அந்த ஐலாண்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு நிலத்தோற்றம் உள்ளே காணப்படுகிறது, ஸோ அங்கே என்னென்னமான உயிரினங்கள் அங்கே காணப்படுகின்றன. ஸோ இது எல்லாமே இந்த படங்களை நம்ம வந்து தெளிவாக நம்ம அங்கே வளர்க்கி அந்த படங்களை என்னென்ன மாதிரியான ஒரு ஆர்கானிக் அங்கே வந்து காணப்படுகின்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தில் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இதை அனைத்தையும் நம்ம வந்து காட்டப்படக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம வந்து ஒரு டோபோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டோபோகிராஃபியுடைய தள விவரங்கள் ஆனது வந்து எவ்வாறு நம்மளுக்கு பயன்படுகின்றது, ஸோ இந்த தளப்படத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பகுதியிலையும் காணப்படக்கூடிய ஒரு பகுதியில் என்ன மாதிரியான ஒரு நிலத்தோற்றங்கள் அமைந்து காணப்படுகின்றது, அந்த நிலத்தோற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்ம அந்த பகுதியில் எவ்வாறு அந்த நிலப்பகுதியை நம்ம பயன்படுத்த முடியும், ஸோ அப்போ அந்த பயன்படுத்துவதற்கு என்னென்ன ஆதாரங்கள் நம்மளுக்கு அங்கே கிடைக்கின்றன, ஸோ அந்த ஆதாரங்களை நம்ம வைத்துக்கொண்டு அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாம் அங்கே அந்த பகுதியை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த நிலத்தோற்றத்தில் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றதோ அந்த நிலத்தோற்றத்துக்கு ஏற்றவாறு தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம அங்கே நிகழ்த்துகின்றோம். ஸோ அப்போ நிலப்பரப்பானது எவ்வாறு காணப்படுகிறோம், குன்று பகுதியிலேயே நாம் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரீஸோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியோ அங்கே நம்ம கொண்டு வர முடியாது, ஏன்னா ஒரு உயர்ந்த பகுதியில் நம்ம எல்லா பொருட்களையும் ஏற்றி அங்கே கொண்டு போக முடியாது, ஏன்னா இன்அக்சசிபிள் ஏரியாஸ். ஸோ அப்போ இன்அக்சசிபிள் ஏரியாஸை நம்ம எவ்வாறு அதை பயன்படுத்தணும், ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த டோபோகிராஃபிக் படத்தில் நம்ம தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல விவரங்களை நம்ம சேகரித்து அந்த சேகரிக்கப்பட்ட விவரங்களை நம்ம எவ்வாறு இந்த தளப்படத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம ஒரு புள்ளிகளாகவும் இல்லை ஒரு கோடுகளாகவும் இல்லை ஏரியாக்களை நம்ம எவ்வாறு அங்கே வரைந்து காட்டப்படுகின்றன, ஸோ அந்த வரைந்து காட்டப்படக்கூடிய பகுதியை தான் தள விவரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தள விவரமானது இயற்கையாகவே அமைந்த ஒரு பகுதியாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேன்மேட் பகுதிகளாக நம்ம வரைந்து காட்டக்கூடிய ஒரு பகுதியை நம்ம
இந்த தலை வரைபடத்தில் காட்டியிருக்கோம். ஸோ அந்த தலை வரைபடத்துடைய ஒவ்வொரு பகுதிகளும் எவ்வாறு காணப்படுகின்றன, ஸோ அந்த காணப்படக்கூடிய ஒரு பகுதிகளை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், ஸோ அப்போ அந்த பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் நம்மளுக்கு என்ன ஒரு தகவல்களை நம்மளுக்கு தருகின்றது. ஸோ அந்த தகவல்களை நம்ம பேஸ் பண்ணி நம்ம எவ்வாறு அந்த பகுதிகளுக்கு நம்ம பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் நம்ம அதில் இந்த தலைப்படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த தலைப்படங்களினுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு ஒரு எந்த பகுதி நம்மளுக்கு எதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஒரு டோபோகிராஃபிக் மேப்பை வச்சு அந்த ஒரு புவியியலாளராக நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பகுதியினுடைய முழு விவரங்களையும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. ஓகே, ஒரு பப்ளிக் ஆக்சஸ். ஓகே, ஸோ இது ஒரு பப்ளிக் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம அந்த தலைப்படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம காணப்படும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பகுதியும் எவ்வாறு நில வடிவங்களை அமைத்து காணப்படுகின்றது, குன்றுகள், பீடபூமிகள், ஸோ இந்த பகுதியாக நம்ம எவ்வாறு காணப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம அந்த இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இப்போ இதை நம்ம எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்கு அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை நம்ம பேஸ் பண்ணி ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் கொடுத்தாதான் அந்த பகுதியானது எவ்வாறு இருக்குன்றது நமக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு மேப்பை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மேப்பை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த நாலேஜ் நம்ம வந்து எவ்வாறு பயன்படுத்திக்கிறோம், ஸோ அதுக்கு நிறைய நம்ம கார்டோகிராஃபிக்குடைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கார்டோகிராஃபி டெக்னிக்ஸை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு நம்ம வரைபடங்களையும் அந்த கார்டோகிராஃபியுடைய டெக்னிக்ஸை தொழில்நுட்பத்தின் மூலமாக அங்கே அந்த வரைபடத்தை நம்ம வரைந்து காட்டுகின்றோம். ஸோ அந்த வரைபடங்களை வரைந்து காட்டும் போது அதற்கு நம்ம ஒரு பகுதியில் வந்து இந்த புள்ளி அப்படின்னு கொடுத்துருக்கோம்னாக்கா அதை நம்ம என்ன ஸ்பாட் கைட்னு சொன்னோம். ஸோ இப்போ அந்த ஸ்பாட் கைட் விளையாட்டை நம்ம எப்படி சொல்கிறது, ஸோ அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம இந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்த்ததை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அதை ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு நம்ம அதை பார்க்கணும். ஸோ தெளிவாக ஒரு தெளிவு இருந்தால் தான் அந்த பகுதியானது நம்மளுக்கு ஒரு தெளிவுற்ற ஒரு நிலையை நம்ம அடைய முடியும். தெளிவுற்ற நிலையை அடைந்தால் தான் நம்மளுடைய எய்மை நம்ம வந்து அடைய முடியும். அனைவருக்கும் வணக்கம்.